ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். ஃப்ரெண்ட்ஸ், இது இந்திய ஃபுட்பால் குறித்த டாப் நியூஸ். இந்த நியூஸ் அப்டேட் எப்படி இருக்குன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். 2023 ஏசியன் கேம்ஸ் போட்டிகளில் பங்கு பெறும் வாய்ப்பு இந்திய கால்பந்து அணிக்கும் மறுக்கப்படுவதா தெரிவிச்சிருக்காங்க. ஏசியன் ரேங்கிங்ல முதல் 8 இடத்தில் இருக்கும் கால்பந்து அணிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுன்றதுனால இப்போதைக்கு 18th ரேங்கிங்ல இருக்கும் இந்திய அணி ஏசியன் கேம்ஸ் போட்டிகளில் பங்கு பெற முடியாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த பல போட்டிகளை வென்று முன்னேறி வரும் இந்திய அணிக்கு இது மிகப்பெரிய இழப்புன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு நல்ல முடிவை காண உதவணும்னு இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீம் கோச் ஸ்டிமேச் இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. 2023 டுரான் கப் போட்டிகளில் ஒடிசா எஃப்சி அணியின் ரிசர்வ் டீம் பங்கு பெறும்னு தெரிவிச்சிருக்காங்க. இளம் வீரர்களுக்கும் உள்ளூர் வீரர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அணி வீரர்களின் பட்டியல் வெகு விரைவில் வெளியிடப்படும் தெரிவிச்சிருக்காங்க. டுரான் கப் குரூப் எஃப்ல ராஜஸ்தான் யுனைடெட் எஃப்சி, இந்தியன் ஆர்மி எஃப்டி மற்றும் போடோலாண்ட் எஃப்சி அணிகளுடன் ஒடிசா எஃப்சி இடம்பெற்றிருக்காங்க. இந்தியாவின் பணக்கார டாப் 3 ஃபுட்பாலர்ஸ் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. 41 கோடியுடன் முன்னாள் இந்திய நட்சத்திர வீரர் தற்போதைய கோவா அணியின் அசிஸ்டன்ட் கோச்சாயிருக்கும் கோர்மாங்கே சிங் முதலிடத்திலும், 30 கோடியுடன் பெங்களூரு எஃப்சி அணிக்காக ஆடிவரும் இந்திய நட்சத்திர கோல்கீப்பர் 31 வயதாகும் குர்பிரீத் சிங் சந்து 2வது இடத்திலும், 12.30 கோடியுடன் இந்தியன் ஃபுட்பால் கேப்டன் சுனில் சேத்ரி 3வது இடத்திலும் இருக்காங்க. 2023 ஃபீஃபா விமன்ஸ் வேர்ல்டு கப் போட்டிகளை இந்தியாவில் ஒளிபரப்புவதற்கான உரிமை டிடி ஸ்போர்ட்ஸுக்கு வழங்கப்படுவதா அறிவிச்சிருக்காங்க. July 20 ஆரம்பமாகும் விமன்ஸ் வேர்ல்டு கப் போட்டியின் இறுதிப் போட்டி August 20 நடைபெறும். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த 31 வயதாகும் கர்டிஸ் மெயின் 1 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல பெங்களூரு எஃப்சி அணியில் இணைந்திருப்பதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் 1 வருடத்திற்கான கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் வைத்திருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. ஏடிகே மோகன்பகான் அணிக்காக ஆடி வந்த 25 வயதாகும் மிட்ஃபீல்டர் புய்டியா ஒடிசா எஃப்சி அணியில் இணைந்திருப்பதா அறிவிச்சிருக்காங்க. 2 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல ஒடிசா எஃப்சி அணியில் இணைந்திருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. 32 வயதாகும் செர்பியன் விங்கர் ஆலன் ஸ்டினோவைச் ஜாம்ஷெட்பூர் அணியில் இணைந்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. 2 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல இணைந்திருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க. பெங்களூரு எஃப்சி அணிக்காக ஆடி வந்த 35 வயதாகும் ராய் கிருஷ்ணா ஒடிசா எஃப்சி அணியில் பெர்மனன்ட் டிரான்ஸ்பர்ல இணைந்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. கேரளா பிளாஸ்டர்ஸ் கோல் கீப்பர் சச்சின் சுரேஷ் கான்ட்ராக்டர் 2026 நீட்டித்து புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் இந்தியன் ஃபுட்பால் அப்டேட்ஸ். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.